வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ரஷ்ய விமான தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து சுவாரஸ்யமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பின்படி புதிய முயற்சி ஒன்றில் அவர்கள் ஈடுபட போகின்றார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் அது இராணுவ விமான தயாரிப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கிவிடும். சரி, அந்த அறிவிப்பு என்ன? ரஷ்ய விமானப்படையால் இயக்கப்படும் SU-25 ரக விமானங்களில் மேம்படுத்தப்பட்ட புதிய ரக ஆயுதங்கள் பொருத்தப்படுகின்றன. இந்த மேம்படுத்தல்கள் முடிந்தவுடன் SU-25 விமானத்தின் புதிய ரகம் உக்ரைனில் யுத்த முனைக்கு அனுப்பப்படும் என்று அந்த விமான தயாரிப்பு நிறுவனம் சுகோயின் துணை இயக்குனர் விளாடிமிர் ஆர்யகோவ் தெரிவித்துள்ளார். அவர் கூறிய மற்றொரு விஷயம் மிக முக்கியமானது. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் SU-25 விமானத்தின் செயற்பாடு பற்றி மிக கவனமாக ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் தான் அந்த விமானத்துக்கு புதிய மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் பொருத்துவது என்ற முடிவெடுக்கப்பட்டது என்று கூறினார். என்ன ரக ஆயுதங்கள் பொருத்தப்பட உள்ளன என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. இந்த அறிவிப்பின் பின் SU-25 விமானத்துக்கு எப்படியான ஆயுதங்கள் பொருத்தப்படும் என்பதை அறிந்து கொள்வதற்கு உக்ரைன் விமானப்படை ஆர்வமாக இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இராணுவ விமானத்துறையில் உள்ள பலரும் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஒரு விமான ரகத்தின் செயற்பாடுகளை மதிப்பீடு செய்து புதிய ஆயுதங்களை பொருத்தி மேம்படுத்துவது சாதாரண விஷயம்தானே? இதில் என்ன முக்கியத்துவம் உள்ளது? முக்கியத்துவம் உள்ளது. அதற்கு காரணம், இந்த விமானத்தின் செயற்பாடு மற்றும் உக்ரைனில் தற்போதுள்ள யுத்த நிலை ஆகியவற்றை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் SU-25 விமானங்களில் பொருத்தப்பட உள்ள புதிய ரக ஆயுதங்கள் இராணுவ விமானத்துறையில் ஒரு புதிய முயற்சி என்பதை புரிந்து கொள்ளலாம். இதை ஏன் நாம் கூறுகின்றோம் என்றால், SU-25 ரக விமானங்கள் குறைந்த உயரத்தில் பறந்து தாக்க வேண்டிய இலக்குகளில் தாக்குதல் நடத்திவிட்டு செல்லும் விமானங்கள், அதாவது தரை தாக்குதல் விமானங்கள். இப்போது உக்ரைனில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதிகரித்துவிட்ட காரணத்தால் ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் உக்ரைன் வான் பகுதிக்குள் பறப்பதில்லை. அதனால் இந்த விமானம் உக்ரைன் வான் எல்லைக்கு வெளியே இருந்து உக்ரைனுக்கு உள்ளே உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுகின்றது. இதுவரை காலமும் இலக்குக்கு அருகே இருந்து தாக்குதல் நடத்திய ஒரு விமானம் உக்ரைன் எல்லைக்கு வெளியே தொலைவில் இருந்து தாக்குதல் நடத்த வேண்டுமானால் எப்படியான ஆயுதங்களை அந்த விமானத்தில் பொருத்தப் போகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு பலரும் ஆர்வமாக இருப்பார்கள். இங்குள்ள மற்றொரு விஷயம், உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்ய விமானப்படை பல்வேறு விதமான விமானங்களை இயக்குகின்றது. அந்த யுத்தத்தில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை மேம்படுத்த போகின்றோம் என்ற அறிவிப்பு வெளியானது இந்த ஒரு விமான ரகத்துக்கு மட்டும்தான். அதனால் SU-25 விமானத்தில் புதிய பரிசோதனை ஒன்றை சுகோய் நிறுவனம் செய்ய திட்டமிடுகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். SU-25 என்பது சோவியத் தயாரிப்பு தாக்குதல் விமானம். உக்ரைன் விமானப்படை, ரஷ்ய விமானப்படை என்று இருதரப்பிடமும் இந்த விமானங்கள் உள்ளன. உக்ரைன் யுத்தத்தின் ஆரம்ப மாதங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட விமானமும் இதுதான். இருதரப்பாலும் அதிக எண்ணிக்கையில் இழக்கப்பட்ட விமானமும் இதுதான். அதிக எண்ணிக்கையில் இந்த ரக விமானங்கள் இழக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது இந்த விமானத்தின் இயங்குதிறன். வெவ்வேறு ரகத்திலான விமானங்கள் தயாரிக்கப்படும் போது ஒவ்வொரு விதமான தாக்குதலுக்கென்று அவை தயாரிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த தாக்குதலை நடத்தும் முறையும் மாறுபடும். SU-25 விமானம் ஒரு யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் போது மூன்று வகையான தாக்குதல்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த விமானம் தயாரிக்கப்பட்ட பிரதான காரணம் தரை தாக்குதல்கள் என்றால் மற்ற காரணங்களில் ஒன்று நெருக்கமான வானுதவி. நெருக்கமான வானுதவி என்று நாம் கூறும்போது வானில் பறக்கும் போது இந்த விமானம் மற்றொரு விமானத்துக்கு உதவி செய்வது என்ற அர்த்தத்தில் அல்ல. தரையில் நகரும் துருப்புகளுக்கு நெருக்கமான வானுதவி செய்யும் விதத்தில் தயாரிக்கப்பட்ட விமானம் இது. நாம் முதலில் குறிப்பிட்ட தரை தாக்குதல்களில் தாக்க வேண்டிய இலக்குகள் இருப்பது உக்ரைனில் தான். அதனால் இந்த விமானமும் உக்ரைன் வான் பகுதியில் பறக்க வேண்டும். அதை தவிர்க்க நினைக்கின்றது இந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனம் சுகோய். அதாவது, இந்த விமானம் ஒரு வான் பகுதியில் பறந்து நடத்த வேண்டிய தாக்குதல்களை அந்த வான் பகுதியில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் நடத்தும் விதத்திலான ஆயுதங்களை பொருத்த போகின்றார்கள். இதுதான் அந்த அறிவிப்பில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதை உண்மையில் எப்படி செய்ய போகின்றார்கள் என்பதை இவர்கள் குறிப்பிடும் புதிய ரக விமானம் வந்து யுத்த முனையில் தாக்குதல் நடத்தும் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும். இங்கு புதிய ரக விமானம் என்று நாம் குறிப்பிடுவதை இந்த விமானத்தை புதிதாக தயாரிக்கப் போகின்றார்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. 1981 அறிமுகப்படுத்தப்பட்ட SU-25 விமானத்தின் தயாரிப்பு 2017 நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் புதிய விமானத்தை அவர்கள் தயாரிக்கப் போவதில்லை. கடைசியாக தயாரிக்கப்பட்ட விமானங்களில் மாற்றங்களை செய்து மேம்படுத்தப்பட்ட புதிய ரகம் ஒன்றை ரஷ்ய விமானப்படையின் பாவனைக்கு கொடுக்க போகின்றார்கள். இந்த புதிய விமான ரகத்துக்கு அவர்கள் கொடுத்துள்ள பெயர் SU-25 SM-3. ரஷ்ய விமான தயாரிப்பு நிறுவனம் சுகோய் செய்யும் இந்த முயற்சி ஒரு வித்தியாசமான முயற்சி தான்.
நெருக்கமான தாக்குதல்களில் ஈடுபடும் விதத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானத்தை தொலைதூர தாக்குதல்களில் பயன்படுத்தும் விதத்தில் ஆயுதங்களை பொருத்துவதை அமெரிக்கா உட்பட இதுவரை யாரும் செய்ய முயற்சித்ததில்லை. இந்த முயற்சி வெற்றியடைந்தால் நெருக்கமான தாக்குதல்களுக்கென்று தயாரிக்கப்பட்ட உலக அளவில் பல விமானங்களில் இப்படியான மாற்றங்களை செய்ய தொடங்குவார்கள். அதனால் தான் எப்படியான ஆயுதங்களை இங்கு பொருத்தப் போகின்றார்கள் என்பதை பார்ப்பதில் இராணுவ விமானத்துறையை சேர்ந்தவர்கள் அதீத ஆர்வத்துடன் உள்ளார்கள். ஒருவேளை இவர்களது திட்டம் சரியாக வேலை செய்தால் தாக்குதல் விமான விற்பனையில் பாதிப்பு ஏற்படும். அது ரஷ்யாவை பாதிக்காது, அவர்கள் வெளிநாட்டு விமான விற்பனையை அடுத்த பல ஆண்டுகளுக்கு நினைத்தே பார்க்க முடியாது. மேற்கு நாடுகளின் விமான விற்பனையை தான் இது பாதிக்கும்.